தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழாடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, வங்கிகளில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணமே இல்லைனாலும் 5000 ரூபா வரைக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து உங்களால் செலவு செய்ய முடியும். அதுவும் வந்து ஒரு மாத காலத்திற்கு எந்தவித வட்டியுமே கிடையாது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட் வந்து யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டோட மேலே உள்ள பெனிஃபிட்லாம் என்னென்னா, இந்த அக்கௌண்ட் வந்து எவ்வளோ சதவீத வட்டியில் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கான முழு தகவலையும் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். பிஎம்ஜேடிஒய் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் ₹5000 வரை எடுக்க முடியும். அதை பற்றின தகவலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் வங்கிக் கணக்கில் காசே இல்லாவிட்டாலும் ₹5000 வரை எடுக்க முடியும். நீங்கள் இந்த கணக்கை வைத்திருக்க வேண்டும். வங்கிக் கணக்கு இல்லாத இந்திய குடிமக்கள் எவரும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த வங்கிக் கணக்குகள். அப்படி என்ன கணக்கு இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது? அதுதான் ஜன்தன் வங்கிக் கணக்கு. இது சாதாரண சேமிப்பு கணக்கிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஜன்தன் வங்கிக் கணக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட இறுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் ஜன்தன் கணக்குகளால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஜன்தன் கணக்கு வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள், வங்கிக் கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு வங்கிக் கணக்கை உருவாக்கும் வகையில் மோடி அரசால் ஜன்தன் வங்கிக் கணக்கின் திட்டத்தின் கீழ் ஜன்தன் அக்கௌண்டானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஜன்தன் கணக்கில் சேமிப்பு கணக்கு, இது சாதாரண ஒரு சேமிப்பு கணக்கு கிடையாது. இந்த ஜன்தன் திட்டத்தின் கீழ் இதுவரை லட்சக்கணக்கான குடும்பங்கள் காப்பீடு வசதியுடன் கூடிய வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இதில் இதுவரை 53% வங்கிக் கணக்குகள் பெண்களால் தொடங்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்னமும் இது ஒரு சேமிப்பு கணக்கு என்றே மக்கள் தவறுதலாக புரிந்து கொண்டுள்ளனர். உண்மையில் இது சேமிப்பு கணக்கு அல்ல. அடிப்படையில் சேமிப்பு கணக்கில் இந்த திட்டம் வந்தால் சேமிப்பு கணக்கில் இல்லாத சில சிறப்பு சலுகைகளும் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். சிறப்பு காப்பீடு. இந்த வங்கிக் கணக்கு சாதாரண குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதற்காக வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து 500 ரூபா 1000 ரூபா வரைக்கும் இதில் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மாதத்திற்கு 4 முறை பணம் எடுத்துக்கொள்ளும் வசதி, வித்ட்ராவல், ஏடிஎம் கார்டு இவற்றுடன் ₹30000 மதிப்பிலான காப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் கணக்குதாரர் விபத்தில் சிக்கி மரணமடைய நேரிட்டால் ₹2 லட்சம் வழங்க வகை செய்யும் ஆயுள் காப்பீடும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் வந்து எந்தவித மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதில் மாதம் 4 முறை பணம் எடுக்கிற வசதி இருக்குது, ஏடிஎம் கார்டு வசதி தராங்க, ₹30000 மதிப்பிலான காப்பீடும் செஞ்சு தராங்க. ஆயுள் காப்பீடாக ஏதாவது இறந்து போகிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஆயுள் காப்பீடாக வந்து தராங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த திட்டத்தில் வந்து இருக்குது. ஓவர் டிராஃப்ட் வசதி. இந்த திட்டத்தின் கீழ் ₹5000 வரை ஓவர் டிராஃப்ட் வசதி எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சமே. இதை எப்படி வந்து பெறுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த வங்கிகளில் பணம் கையிருப்பு இல்லாத போதிலும் ₹1000 ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கொள்ளும் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். ₹5000 ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரெடிட் கார்டு வசதியே போல தான். நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அதோட யூஸ் என்னென்னா, ஒரு மாத காலத்திற்கு எந்தவித வட்டியுமே இல்லாமல் நீங்கள் வந்து பணத்தை எடுத்துக்க முடியும். திருப்பி 30வது நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளார அந்த பணத்தை வந்து நீங்கள் திருப்பி செலுத்திட்டிங்கன்னா உங்களுக்கான எந்தவித வட்டியுமே வந்து அவங்க செலுத்த மாட்டாங்க. அப்படியே நீங்கள் அதுக்கு மேலே செலுத்தினீங்கன்னா இதற்காக 2% வட்டி வசூலிப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது ஏழை எளிய மக்களுக்காக கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறதுனால தான் இந்த திட்டத்தை வந்து அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் மேலும் என்னென்னலாம் வசதி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிபந்தனைகள். இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ள உங்கள் ஜன்தன் வங்கி கணக்கு ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். இந்த ஜன்தன் கணக்கு வச்சுருக்கவங்க 6 மாத காலத்திற்கு பிறகு தான் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது. இந்த சேவையை வந்து பயன்படுத்துறதுக்கு ஆக்டிவேட் ஆகும். இது 6 மாத காலத்திற்கு அப்புறம் தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த வசதியை வந்து உங்களால் பெற முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு 6 மாத காலம் நிறைவடைந்தாலே போதும் இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த 6 மாத காலங்களில் வங்கிக் கணக்கில் பணம் கையிருப்பை பராமரித்திருக்க வேண்டியதும் பணப்பரிமாற்றம் செய்திருக்க வேண்டியதும் அவசியம்.
இதில் வந்து 6 மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் காமிச்சிருக்கணும். அந்த வங்கியை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதில் பணம் போட்டிருக்கணும், எடுத்துருக்கணும், அதில் வேறு ஏதாவது செயல்பாட்டோட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த 100 நாள் வேலையில் அந்த அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், மற்றபடி வந்து நீங்கள் கேஸ் மானியமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வராமாரி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அக்கௌண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் சாதாரண வங்கி கணக்கு தொடங்க தேவைப்படும் ஆவணங்கள் போதும். சாதாரணமாக உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆதார் கார்டு, ஃபோட்டோ, மற்ற அட்ரஸ் ப்ரூஃப் இது மட்டும் இருந்தாலே போதும், இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஜன்தன் கணக்கு தொடங்க போதுமான வேறு எந்த ஆவணங்களும் தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது எல்லா பேங்க்லேயுமே வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் அருகில் உள்ள பேங்க்கில் போய் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கணக்கு தொடங்கி 36 மாதங்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் இந்த சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 36 மந்த் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருடத்திற்குள்ளாக இந்த சேவையை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஜன்தன் கணக்கு வைத்திருக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு வைத்திருக்கவங்களுக்கு தான் இந்த அக்கௌண்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை ஜன்தன் அக்கௌண்ட்டை நீங்கள் வேறு ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் ஜன்தன் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கலாம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகில் உள்ள வங்கி கிளையை வந்து அணுகுங்க. உங்கள் அருகில் உள்ள வங்கி கிளையை, நேஷனல் ரிசர்ஸ் வங்கி, எஸ்பிஐயாக இருக்கட்டும், இந்தியன் பேங்காக இருக்கட்டும், ஐஓபியாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து இந்த அக்கௌண்ட்டு கூட மாற்றி தருவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்களை அருகில் உள்ள கிளையை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் மகளிருக்கு இதில் வருங்காலங்களில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்போவதாக மத்திய அரசுகள் தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன சலுகைகள்லாம் வழங்க போகிறாங்கன்னா இதில் வந்து இன்சூரன்ஸ் தொகையை காட்டிலும் அதிகரிக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் மகளிருக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் இருந்தாலும் இந்த வங்கி கணக்கில் வந்து செலுத்துவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஜன்தன் வங்கி அக்கௌண்ட்டில் தான் இந்த கொரோனா கால நெருக்கடியின் போது மகளிர்களுக்கு மாதம் 500 ரூபாய் உதவித்தொகை வந்து இந்த திட்டத்தின் கீழே தான் வழங்கினாங்க. இது போன்ற வருகின்ற காலங்களிலோ, மற்றபடி இயற்கை பேரிடர் காலங்களிலோ மத்திய அரசு ஏதேனும் சலுகைகள் வழங்கினாலோ, மற்றபடி நிவாரணங்கள் ஏதேனும் வழங்கினாலோ இந்த திட்டத்தில் உள்ள அக்கௌண்ட்டுகளுக்கு நேரடியாகவே மத்திய அரசு அந்த அக்கௌண்ட்டில் வந்து வரவு வைப்பாங்க. இது போன்ற பல்வேறு சலுகைகளையும் அரசு வந்து நேரடியாக எந்தவித அரசு அதிகாரிகளையும் கையூட்டும் இல்லாமல் விவசாயிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒருத்தவங்களுக்காவது இந்த அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். மற்றும் இதை பற்றி நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். மேலும் இதில் வந்து மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நமது சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.